ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். வெளியில சொல்லிட மாட்டீங்களே. நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. நான் எப்போ ஒருவே எப்படி ஒருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சொல்லிட்டா குழந்தை. ஃபைவ் ஃபேசஸ். என்னுடைய அஞ்சு முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, ஆறு முகம். இந்த படையப்பனோட இன்னொரு முகம், அதை நீ பார்க்காத, தாங்க மாட்ட, நொந்திடுவ. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் வழி தனி வழி, சீண்டாது. தப்ப என் மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளை என்ன, பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜார்த்தனை பண்ணக்கூடாது, மொத்தத்துல பொம்பளை பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all misery. One should know how to control it, otherwise life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.